ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்வி அமைச்சர் மகேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வகுப்பறை மற்றும் ஆய்வகங்களை பார்வையிட்டு ஆசிரியருடன் கலந்துரையாடினார். மாணவர்களிடம் பள்ளியில் இருக்கும் வசதிகள் குறித்து கேட்டார். பின் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களை சந்தித்து பயப்படாமல் தேர்வு எழுதுங்கள், ஆல் தி பெஸ்ட் என வாழ்த்து தெரிவித்து அறிவுரை கூறினார். அரசு பள்ளிகளில் அமைச்சர் ஆய்வு செய்வது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இது இல்லாமல் ஒரு 6 கிளாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விஸ்வவித்யாலயா, அதை பற்றி 1.5 கோடி வேலை பண்ணுறது. அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து கழிவறைகள் வந்து இப்போ ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இங்கே நான் நடந்துட்டு இருக்கேன். இது இல்லாமல் ஒரு 6 கிளாஸும் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க பிள்ளைங்களுக்கு. அது லேபும் கேட்டிருக்காங்க. டிசிப்ளின் இஷ்யூஸ் கேட்டால் இங்கே எல்லாம் பசங்க நல்ல பிள்ளைங்களாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை, இங்கே நல்லாவே படிக்கிறாங்கன்னாங்க. 2-3 பிள்ளைங்களை போய் படிக்க சொன்னேன், நான் படித்து காட்ட சொன்னேன், தெளிவாக படிக்கிறாங்க. இல்லை அது சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு கணக்கு பாடத்துக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம் அந்த பயம் இல்லாமல் தைரியமாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், நான் நல்ல பிள்ளைங்களுக்கு இது சென்டரிங் வைக்கிறேன். இங்கே நமக்கு இல்லைப்பா, இதுக்கு எப்போது பேருக்கு இங்கே சென்டர், 10th 12th எல்லாமே மற்ற ஸ்கூல் தான் இங்கே வந்தாங்க. எப்படி ஸ்கூல் நல்லா பண்ணுங்கடா, பொது தேர்வுன்னு பயப்படாதீங்க. அது இன்னொரு கிளாஸ் டெஸ்ட் அவ்வளோ தான். நாம் படித்த ஸ்கூலில் நம்மளுடைய வகுப்பறையில் நம்ம பெஸ்ட்டு உட்காந்து நம்ம எழுதுகிறோம். அவ்வளோதான், சரியா? ஆல் தி பெஸ்ட், நல்லா படிக்கலாம். தேங்க்யூ.